பெண்மையே பேராண்மையின் அடையாளம். பெண்மையே பேராண்மையின் அடையாளம். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு ஆணாய் இதை சொல்வது அவ்வளவு எளிதல்ல. பொய்யை புறந்தள்ளுவதினும் உண்மையை இனம் கொள்வதில்தான் ஒரு தெளிந்த மனதின் திண்ணம் இருக்கிறது. பெண்ணியம் பேசி பெருமை தேடிக் கொள்வதோ பெண்கள் மத்தியில் பெயர் வாங்க முனைவதோ என் நோக்கமல்ல. நல்ல பெண்கள் சூழ நற்குணம் எய்திய ஒருவனுக்கு அது நல்லதுமல்ல. மனமற்ற மலரை போல், மழையற்ற மேகம் போல், எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு என்பது எப்போதும் உண்டு. துள்ளும் இளமையும் தூண்டிலிடும் விழியும் கல்லும் காமுறும் கவர்ச்சி எழிலுமே பெண்மை என்று எண்ணி பெருமிதம் கொள்ளும் பெண்களின் கூட்டத்திற்கு நான் சொல்லும் பேராண்மை நகத்தளவும் பொருந்தாது. துள்ளும் இளமையும் தூண்டிலிடும் விழியும் கல்லும் காமுறும் கவர்ச்சி எழிலுமே பெண்மை என்று எண்ணி பெருமிதம் கொள்ளும் பெண்களின் கூட்டத்திற்கு நான் சொல்லும் பேராண்மை நகத்தளவும் பொருந்தாது. சாமி படைக்கும் முன் பலகாரம் தின்ற தன் குழந்தைக்காக அன்றே சாமியையும் சாத்திரத்தையும் அலட்சியமாய் தூக்கி போட்ட தாயில் தொடங்கி இன்று பூமி கொள்வதற்கு போதாது என்று விஞ்ஞான சிறகு கொண்டு விண்வெளி பயணம் கொண்ட வியத்தகு பெண்கள் வரை எல்லோரும் பேராண்மையின் அடையாளமே. சாமியோடு சேர்த்து சாத்திரத்தையும் அலட்சியமாய் தூக்கி போட்ட தாயில் தொடங்கி பூமி கொள்வதற்கு போதாது என்று விஞ்ஞான சிறகு கொண்டு விண்வெளி பயணம் கொண்ட வியத்தகு பெண்கள் வரை எல்லோரும் பேராண்மையின் அடையாளமே.